சமய நம்பிக்கை என்பதும் அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் நாம் அனைவரும் தமிழர் என்ற ஒற்றுமை உடம்போடு செயல்பட வேண்டும். தமிழினத்தை சாதியால் மதத்தால் பிரிக்க சில முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதற்கு தமிழினம் பலியாகி கொடுக்க கூடாது. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மஸ்தான் அவர்கள், நான் உரையாற்றக்கூடிய அந்த செய்தியை இந்த ஒளிபரப்பு முன்னால் வந்து சொல்ல வரும்போது, எழுச்சி உரை என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார். இது நான் ஆற்றுவது எழுச்சி உரை இல்லை, உணர்ச்சி உரை. இந்த விழாவை மிக சிறப்பாக, மிகவும் பிரம்மாண்டமான வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கடக சிறுபான்மையினுடைய செயலாளர், சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் ஸ்தானத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இந்த முத்தார் விழாவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள் இந்த ரமலான் மாதத்தை மிக மிக புனிதமாக கடைபிடிக்கிற ஒரு மாதமாக நினைத்து போற்றி அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பசி தாகம் ஆகியவற்றை மறந்து நோன்பு இருக்கிறார்கள். இதனை தங்கள் கடமையாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்குமான நட்பு என்பது காலகாலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்தான் தொடர்ந்து. அதில் யாரும் கழகத்தையோ பிரிவையோ ஏற்படுத்த முடியாது. 2734 பேருக்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. வக்வாரியத்தினுடைய ஆண்டுக்கான ஆண்டு நிர்வாக மானியம் 2.50 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினர் நலவடிக்கைகள், மாணவ மாணவியர் சேர்க்கைக்கு பெற்றோர் வருமானம் வரும்போது 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினர் விழாக்கள் நடைபெறக்கூடிய நேரத்தில் சிறப்பு உணவு வழங்கப்படுகிறது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கக்கூடிய 5 மாவட்டங்களில் புதிய பணியிடங்கள் அலுவலகங்கள் கட்ட ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தேனி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் முஸ்லீம் உதவி சங்கங்களும், கரூர், மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் கிறிஸ்துவ உதவி சங்கங்களும் அமைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி வாசல்கள், தர்காக்கள், பக்வா நிறுவனங்களை பழுது பார்க்க வழங்கப்படக்கூடிய மானியம் 6 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் இந்த 11 மாத காலத்தில் செஞ்சிருக்கக்கூடிய பணிகளாகும். அதாவது உங்களது கோரிக்கைகளை எங்களிடம் சொல்லாமலேயே நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி தான் கழக அரசு. நான் கழக அரசோடு சொல்ல மாட்டேன், ஏனென்றால் இது நமது அரசு, நம் அனைவருடைய அரசு. மதம் என்பதும் சமய நம்பிக்கை என்பதும் அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் கிடைக்கும் நன்மையும் அதிகம், பல பலமும் நமக்கு அதிகமாகும். தமிழினத்தை சாதியால் மதத்தால் பிரிக்க சிலர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சாதான் தமிழினத்தை அழிக்க முடியும்னு அப்படி நினைக்கிறாங்க. நம்மை பிளவுபடுத்துவதன் மூலமாக நம்முடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறாங்க. அதற்கு தமிழினம் பலியாகி கொடுக்கக்கூடாது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதியை உணர்ந்து தெளிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் அமைதி நிலவ வேண்டும். அமைதியான நிம்மதியான நாடுதான் அனைத்து விதமான வளர்ச்சியையும் பெற முடியும். அத்தகைய வளர்ச்சிக்கான சூழ்நிலையை கடந்த ஓராண்டு காலத்தில் நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கிறது. அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன்,
அனைவரையும் உள்ளடக்கிய திராவிட மாடல் வளர்ச்சியானது தமிழ்நாட்டில் இந்தியாவில் சிறப்பான மாநிலங்களில் முதலிடத்தை திரட்டிய அளவிற்கு நாம் முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கு இத்தார் வாழ்த்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் மிகுந்த எழுச்சியோடு உணர்ச்சியோடு இதை நடத்தி காட்டி இதை வெற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய டாக்டர் மஸ்தான் அவர்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.